சினிமாவில் வாய்ப்பு தேடும் கலைஞர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் இடையே வாய்ப்பு குறித்த தகவல்களை பரிமாறிக்கொள்ள பிரத்யேகமாக ஸ்டார்டா என்ற செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த செயலியின் அறிமுக விழாவில் ஜிவி பிரகாஷ் உள்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் பேசிய அவர், குளிர்பான விளம்பரங்கள், சூதாட்ட விளம்பரங்களில் நடிக்க பல கோடி ரூபாய் சம்பளத்துடன் அழைப்பு வந்தது. கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதில் நடிக்க மாட்டேன் என்று கூறி அதனை மறுத்துவிட்டேன். ஆனால் பேட்மிண்டன் போன்ற விளையாட்டுகளுக்கு பிராண்ட் அம்பாசிடராக பணியாற்றி இருக்கிறேன் என கூறியிருக்கிறார்.